உலகம் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கந்தஹர் மாகாணத்தில் உள்ள அஷ்ரப் கானி அலுவலகம் வெளியே செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலியாகினர், பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு பாகிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக வட இந்தியாவிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இந்த நிலநடுக்கத்தில் 19 பேர் பலியாகி சுமார் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூயார்க்கில் 74வது ஐநா பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடந்து வருகிறது. இது வரும் 30ஆம் தேதி வரை நடக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்தில் ஈரான் அதிபரை சந்திக்க எந்த திட்டமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் சமீபத்தில் சவுதி எண்ணெய் ஆலை தாக்கப்பட்டதன் பின்னணியில் ஈரான் தான் உள்ளது என்று அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்தோனேஷிய காட்டு தீயினால் சுமார் 1 கோடி குழந்தைகளின் உடல்நிலை சிக்கலை எதிர்கொள்வதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய அரசு 1000க்கணக்கான பேரை பணியில் ஈடுபடுத்தி நீர்க்குண்டுகளை காட்டுத்தீ பகுதியில் வீசி வருகின்றனர். காட்டுத்தீ அங்கு வழக்கமானது என்றாலும் இம்முறை வறண்ட வானிலையினால் 2015 விடவும் மோசமான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் பலர் நேசித்த இலங்கையின் 70 வயது பெண் யானை டிகிரி வயோதிகம் காரணமாக நேற்று மாலை உயிரிழந்தது. இது உலகெங்கும் டிகிரியை நேசித்தவர்களை அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் ஆழ்த்தியது. வயோதகத்தினாலேயே யானை உயிரிழந்ததாக அதன் உரிமையாளர் ட்ரூ தெரிவித்துள்ளார். 70 வயது பெண் யானை டிகிரியின் இறுதி சடங்கு கோகலே பகுதியில் இன்று நடைபெற்றது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவது தொடர்பான பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பின்றி நிறைவேற்றுவதாக இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தை 5 வாரங்கள் ரத்து செய்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உத்தரவிட்டார். இந்த நிலையில் பிரிட்டன் நாடாளுமன்றத்தை முடக்கிய பிரதமர் போரிஸ் ஜான்சனின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. ஆப்பிரிக்கா நாடான அல்ஜீரியாவின் வடகிழக்கு மாகாண பகுதியில் உள்ள எல் உயேத் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் நேற்று காலை திடீரென தீப்பிடித்தது. மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ சற்று நேரத்தில் மகப்பேறு பிரிவு முழுவதிலும் பரவியது. தீயின் கோரப்பிடியில் சிக்கியும் புகையினால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டும் 8 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. பப்புவா பிராந்தியத்துக்கு உட்பட்ட வாமினா நகரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் இனவாதத்தை தூண்டும் வகையில் பேசியதாக வதந்திகள் பரவின. இதை கண்டித்து பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியது. வாமினா நகரில் உள்ள அரசு அலுவலகங்கள், கடைகள் மற்றும் வீடுகளுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். மோடியும் இம்ரான்கானும் பேசி காஷ்மீர் பிரச்சினையை தீர்வு கண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். மோடி இதனை கவனித்துக் கொள்வார் என எனக்கு தெரியும். இருதரப்பும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் மத்தியஸ்தம் செய்ய தயார் என டிரம்ப் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக எப்படி பிரச்சாரம் செய்தாலும் சர்வதேச அரங்கில் ஈடுபடவில்லையே என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அதிருப்தி அடைந்துள்ளார். உலகின் மிகவும் ஆபத்தான போர்க்களம் என்று கருதப்படும் சியாச்சின் பனிமலையில் இயற்கையை காக்கும் முயற்சியில் கடந்த 1.5 ஆண்டுகளில் மொத்தம் 130 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச அரசு விவசாயிகளின் நலன் குறித்து விளம்பர பலகையில் மட்டுமே தங்கள் அக்கறையை வெளிப்படுத்தி வருகிறது. ஆனால் நடைமுறையில் எதுவும் செய்யாமல் தொடர்ந்து விவசாயிகள் அவமதிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள் என்று பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க 7 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ளார். இங்கு நியூயார்க்கில் உள்ள ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் ஜெர்மனி, இத்தாலி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். பிரபல ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வயது 76 ஆகிறது. ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்து புகழ் பெற்றார். இவரின் கலை சேவையை கௌரவிக்கும் வகையில் இந்திய திரைப்பட துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீஸ் வழக்கு தொடர்ந்ததாக குறிப்பிடத்தக்கது. மக்களின் மனநிலை மாறியிருக்கிறது. மக்களவை தேர்தலின் போது திட்டமிட்டு பொய்யான வாக்குறுதிகளை வாரி இறைத்ததன் காரணமாக மக்களிடம் திமுக வாக்குகளை பெற்றது. அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது என்பதை இந்த இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பணியிட மாற்ற பரிந்துரை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த நிலையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுக சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் புகழேந்திக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அதிமுகவும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தல் நடக்கும் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி ஆகிய 2 தொகுதிகளுக்கும் பனிமொழி உள்ளிட்ட தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து திமுக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி சென்னையில் பேனர் விழுந்ததில் லாரியில் சிக்கி உயிரிழந்தார் சுபஸ்ரீ. உயிரிழக்க காரணமாக இருந்த முக்கிய குற்றவாளி ஜெயகோபால் எங்கே? அவரும் வெளிநாட்டுக்கு தப்பிவிட்டாரா என சுபஸ்ரீயின் மரண வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக
ரெட்டியார்பட்டி நாராயணன் மற்றும் முத்தமிழ் செல்வன் போட்டியிடுவார்கள் என அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. பிகில் இசை வெளியீட்டு விழா நடைபெற்ற கல்லூரிக்கு உயர்கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விஜய்க்கு எதிராக ஆளுங்கட்சியினர் காய் நகர்த்த தொடங்கியுள்ளதாகவும் பேசப்படுகிறது. இந்த விஷயத்தில் நடிகர் விஜய்க்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவித்துள்ளது. பார்த்திபன் நடிப்பில் வெளியான ஒத்த செருப்பு சைஸ் 7 படமும் இணையதளத்தில் திருட்டுத்தனமாக வெளியாகியது. இது தொடர்பாக பார்த்திபன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளதில், இப்படிப்பட்ட படத்தையும் இவ் இறக்கம் இல்லாமல் கழிவிறக்கம் செய்து போடுவதும் பார்ப்பதும் அருவறுப்பான செயல். ஒத்த செருப்பு 10-2 செருப்பாலையும் அடிக்கணும் என தெரிவித்துள்ளார். டைரக்டர் சரண் இயக்கியிருக்கும் புதிய படம் மார்க்கெட் ராஜா MBBS. இதில் பிக்பாஸ் புகழ் ஆரவ் நாயகனாக நடித்துள்ளார். இந்த விழாவில் ராதிகா சரத்குமாருக்கு நடிகவேல் செல்வி என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ் பட உலகில் முன்னணி நடிகையாக உயர்ந்துள்ளார் ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்நிலையில் சினிமாவில் நடிக்க நிறம் முக்கியமில்லை, திறமை இருந்தால் போதும் என நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். மகிழ் திருமேனி இயக்கும் அடுத்த படத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடியாக டைட்டர் பட நடிகை மிக ஆகாஷி நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மகிழ் திருமேனியின் வழக்கமாக த்ரில்லர் படமாக உருவாகவிருக்கும் இந்த படத்தின் முதற்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.